பிரம்மச்சரியமும் உடல் உறவு தவிர்த்தலும் ஒன்றா வேறு வேறா? திருப்பி படிக்கிறேன் டைட்டில். பிரம்மச்சரியமும் உடல் உறவு தவிர்த்தலும் ஒன்றா வேறு வேறா? பிரம்மச்சரியம் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். உடல் உறவு நம்மளுக்கு தெரியும், அதனால ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரியத்தை பார்த்துருவோம். பிரம்மம் அப்படின்னு எதை குறிப்பிட்டு வேதங்கள் போயாம சொல்லிட்டு இருக்கு? பிரம்ம சூத்திரங்கள்னே ஒரு பகுதி இருக்கு, உபநிடதங்கள் எல்லாம் பிரம்மத்தை தான் வந்து சொல்லுது. பிரம்மம் பிரம்மம்னா என்ன அர்த்தம்? ஆளுறக்கத்துல இருக்கிற உதியாத நீங்காத பேர் இருக்கு, வடிவமற்ற. ஆளுறக்கத்தில் இருக்கிற வடிவமற்ற உதியாத நீங்காத பேரறிவு, ஆளுறக்கத்தில் இருக்கிற வடிவமற்ற உதியாத நீங்காத பேருணர்வு, இதுதான் வந்து பிரம்ம பொருள். எப்படிதான் சொல்றது? ஏதோ ஒரு வார்த்தை போட்டு குறிக்கணும் இல்லை? ஆனா அதுதானே ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் மாத்திரம் இல்லை, அதுதான் வந்து நம்மளுடைய ஊடகமான நான் பாவமும் புத்தியில உணர்ச்சிகளாக அவைகள் இறங்குவதும், அதுக்கப்புறம் மனமாக எண்ணங்களாக உலகமாக விரிவதும், எல்லாமுமே ஒரு பொருள் தான். அதனாலதான் பிரம்மச்சரியம்ன்றது வந்து ஆளுறக்க நிலை. அது ஆளுறக்கத்துல பிரபஞ்சமே இல்லை. பிரம்மத்தை ஆசரித்தல், தமிழ் அப்படிதான் பொருள் கொள்ளணும். பிரம்மத்தை ஆசரித்தல் அதாவது என்ன? பரம்பொருளை ஆசரித்தல், உள்கடந்த கடவுள் தன்மையை ஆசரித்தல். ஆசரித்தல்னா என்ன? இரண்டர அதில் தஞ்சமடைவது. என்னில் தஞ்சமடை, சர்வ தர்மானு பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பியோ மோட்ச இஷ்யாமி மா சுச. துக்கம் கொள்ளாதே, வருந்தாதே, தவிக்காதே, கவலைப்படாதே, எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னையே சரணடை, சரண் புகு, தஞ்சமடை, அடைக்கலமடை. என்ன வார்த்தை சொன்ன? அதுதான் ஆசிரியத்தல். ஆச்சரியம்னா அதுதான் அர்த்தம். பிரம்ம ஆச்சரியம், இது ரெண்டும் சேர்த்து பிரம்மச்சரியம்னு ஒன்று இருக்கு. சர்வ தர்மங்கள்னா என்ன அர்த்தம்? இரட்டை உணர்ச்சிகளாக தேக லோக சாஸ்திர வாசனைகள் சதா பழைய பதிவுகள் இருந்து கொண்டே இருக்கின்றது, எல்லாத்துக்கும் இருக்குங்க. ஜடத்தினுடைய ஜடமா இருக்கிற அணு அணு அணுவுக்கு கீழே இருக்கிற டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், விசைகள், பிரபஞ்சமே வந்து பழசுங்க. நம்ம தாட் வந்து எப்படி புதுசாயிடும்? அதே தாட்டு, அதே எண்ணங்கள் விழிப்பு நிலையில எண்ணங்களாக, எண்ணங்கள் தான் நாம். எண்ணங்கள்ல ஒரு எண்ணத்துக்கு பெயர் கொடுத்துருக்கு, இந்த வடிவம் கொண்டு சோன் சோன்னு நம்மளே நம்மளையும் பெயர் சொல்லிக்கிறோம், மற்றவங்களையும் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுக்கிறோம், நம்மளையும் ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஆக்கிக்கிறோம். ஒரு கடைக்கு போனீங்கன்னா, எக்ஸிபிஷனுக்கு போனீங்கன்னா எல்லாம் பார்த்துக்கிட்டு போறீங்கல்ல, நிறைய இருக்குல்ல. அது அப்போல என்ன ஆகிப்போச்சு? நம்ம எண்ணங்களே ஒரு கூட்டான எண்ணங்களை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுல நாள் பூரா வளவரம். அதற்கு அடிப்படையாக இருப்பது என்ன? உணர்ச்சி மயமா இருக்கிற ஏதோ உயிரினம் போல வெளிவந்து கொண்டிருக்கின்ற உணர்ச்சிகள். இந்த உணர்ச்சிகள் தான் வந்து பிரபஞ்சத்துல தேக லோக சாஸ்திர வாசனைகளாக சதா, அதுதான் இப்ப போயிட்டு இருக்கிறது கூட நம்ம கிட்ட. இப்போ பிறந்தவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், சொல்லிக் கொண்டிருக்கின்ற நான், எல்லாரும் வாசனையில அடிச்சு செல்லப்படுறோம். இதுல உணர்ந்தவன்றவன் என்ன பண்றான்? என்னடா இது, எப்ப பாரு உணர்ச்சி மயமா இருக்க, யாருக்குன்னு பார்த்தா அவன் உண்மையை கண்டுபிடிச்சிடுறான். பார்த்தா என்ன கண்டுபிடிக்கிறான்? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற, இப்ப சொன்னேன் இல்லைங்களா, மூணும் வடிவமற்ற உதியாத நீங்காத பேரறிவு, வடிவமற்ற உதியாத நீங்காத பேரறிவு, வடிவமற்ற உதியாத நீங்காத பேருணர்வு, இது மூணு தானே உண்மையா இருக்கணும். அதுல இவனே கிடையாது, இவனோட உணர்ச்சியும் கிடையாது அப்படின்னு இங்க வந்த உணர்ச்சியை செட்டில் பண்ணிடணும். எழுந்த உணர்ச்சிய எண்ணத்தை வச்சு அதுக்கு வார்த்தையை கொடுத்து கோக்காம,
அது அப்படியே கோத்துக்கிட்டு நேத்துக்கு விட்ட இடத்துல இருந்து கிளம்புது. நேத்துக்கு ராத்திரி தூக்கத்துல கடைசி எண்ணம் மறைஞ்சு தூங்க போயிட்டோம். இப்போ கத்தல எழுந்துக்கும் போது விட்ட இடத்துல அதே எண்ணங்கள் சுழற்சியா வந்து அந்த உணர்ச்சிகளை திருப்பி புதுமைப்படுத்துது. இப்படி வந்து எண்ணுபவனா ஒத்தனை மாத்தி உணர்ச்சிகள் மூலமா ஒத்தனை ஓயாம எண்ணுபவனா மாத்துவது வந்து அகந்தை தற்போதம் தற்செயலாக எழுகின்ற ஒரு போதை கொண்ட ஒரு உணர்ச்சியை நானாக பாவிக்கும் தன்மை. அந்த நானாக பாவிக்கும் தன்மைய வார்த்தை சேர்றத பார்த்து அதை அப்படியே பிக் பண்றாங்க. அவங்க பாக்குறாங்க, என்னடா அது, எப்படிடா வேற வார்த்தையை கோக்குற, எங்க இருந்துடா வேற கண்டினியூட்டி கொடுக்குற, கண்டினியூட்டியே இல்லாத உலகத்துல எங்கடா கண்டினியூட்டி கொடுக்குற, பிரபஞ்சத்துல கண்டினியூட்டி கிடையாது. சூரியன் என்ன லைனா விட்டுகிட்டு இருக்கா, போங்க போங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் போங்க, இன்னைக்கு ஒளிக்கிரணங்களே நீங்க வெளியில் செல்லுங்கள், பூமியை நோக்கி உலகத்தை நோக்கி பிரபஞ்சத்தை நோக்கி ஒளியை பாய்ச்சுங்கள், உஷ்ணத்தை பாய்ச்சுங்கள், ஏதனா ஆர்டர் இருக்கா, ஒண்ணுமே கிடையாது. ஆர்டர் போல இருக்கு, என்ன எல்லாம் வந்து ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட்டுக்கு அவைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. அத போல இருக்கிற ஆழ்ந்த வரக்கத்துல அசைவே இல்லாமல் ஆனால் அறிவுமயமாக உணர்வுமயமாக இருக்கின்ற அதை ஆசிரியத்து அதில் அடைக்கலம் புகுவதற்காக கூறப்பட்ட வார்த்தை பிரம்மச்சரியம். அதற்குண்டான வழிமுறை வந்து சதா வந்து எண்ணுபவனையும் உணர்ச்சி மயமானவனையும் அகந்தையும் வேற இருக்கணும், பார்த்து எடுத்தோம் கம்ப்ளீட்டா எடுத்தோம், உணர்ந்தவர் இருக்கும்போது ஈஸியா நடந்திருக்கும். இது வந்து பிரம்மச்சரியம். சரி, இப்ப வந்து அடுத்தது இதுக்கு போவோம். உடல் உறவு தவிர்த்தலும் ஒன்றா வேறு வேறா, கம்ப்ளீட்டா வேற. இது பிரபஞ்சத்துல அனாதி காலமாக அதே பேரிருப்புல சக்திமயமான பலவித சக்திகள், இச்ச சக்தி அதுல முக்கியம், ஒன்னு ரெண்டா பிரியிறது, செல் டிவிஷன் தான் ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு உடனே கிடுகிடுகிடுகிடு நம்ம அம்மா வயித்துல கரு ஆன உடனே இட் டிவைட்ஸ், த செல் டிவைட்ஸ் இட் செல்ஃப், ரிப்ளிகேட்ஸ் இட் செல்ஃப், செகண்ட்ஸ்ல கிருகிருகிருகிருன்னு வளருது. பார்த்தா ஒரு அஞ்சு அடி ஆறு அடி மனுஷன் கிட்ட 40 trillion செல்ஸா மாறி காலத்துல என்னமோ அவன் வளர்ந்து குழந்தையா வந்தவன் போல எல்லாமுமே போய் கூத்துக்கள் எல்லாம் வந்து தேக வாசனை. சோ தேக வாசனையில, தேக வாசனைனா என்ன, சிவமே வந்து தன் 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 மயம் வந்து அறிவு மயமா இருக்கு. அறிவுன்றது சக்தி, சிவத்தினுடைய சக்தி வந்து சிவனுடைய அறிவு மயம், சிவனுடைய சக்தி அவன், அவன் சொல்ல வேண்டியதா இருக்கு. அத போல இதுக்கு திருமூலர் கூட ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு, கூத்தன் கலந்திடும் கோல் வளையாளுடும், கூத்தன் கலந்திடும் கோல் வளையாளுடும் வளையாளுடும், கூத்தன் கலந்திடும் கோதிலா இன்பத்து, கூத்தன் கலந்திடும் கோதிலா ஞானத்து, கூத்தனும் கூத்தியும் கூத்ததன் மேலே. என்ன சொல்றாங்க, பியூட்டிஃபுல் மெய்ஞானன்றது எங்கேயோ இருக்கு, அந்த பிரம்ம பொருள் இருக்கிற தன்மையை சொல்றாங்க. ஆழ்வுரக்கத்துல வடிவமற்ற புதியாத நீங்காத அப்படின்னு மூணுத்துக்கும் போட்டுங்க, அதுக்குள்ள இது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வேற, இதுக்கு வந்து இங்க உடம்பு சம்பந்தமே கிடையாது, ஆனா உடம்பும் ஒத்துழைக்கணும் இங்க விழிப்பு நிலைக்கு வந்தோம். அதுக்குதான் நம்ம வந்து அனைத்து ஆன்மீக ரகசியத்துல காத்தால அரை மணி நேரம், சாயந்தரம் அரை மணி நேரம், 10-14 வயசு பசங்களுக்கு, மீது எல்லாரும் 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம் பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சேஃபா பண்ணக்கூடியது இது வந்து பிரம்மச்சரியம், இது பிரம்மத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம். என்ன உள்ள சும்மா இருக்கிறது, அவ்வளவுதான். உணர்ச்சியா எழறது வந்து எண்ணமா மாறாத அளவுக்கு எண்ணுபவன் அப்படியே தூரம் கட் பண்ணி கட் பண்ணி நிறுத்துறது, இது வந்து பிரம்மச்சரியம். இங்க வந்து தேக வாசனைகள் பீரிட்டுக்கிட்டு உணர்ச்சி மயமாக எண்ணமயமாக பெண் ஆணை நினைப்பதும் பருவ வயது வந்தவன கெமிக்கல்ஸ் எல்லாம் கெமிக்கல்ஸ், செல்லில் இருக்கிற ரேஷியல் மெமரி, இனத்தினுடைய மெமரி எப்படி இருக்கு, காமம், காமம் இல்லாமல் இருக்கவே முடியாது. காமம் உடல் உறவு தவிர்த்தல் அப்படின்றது கண்டிப்பா வந்து பிரம்மச்சரியம் கிடையாது. பிரம்மச்சரியம் வந்து கம்ப்ளீட்டா வந்து உள்கடையினுடைய கடவுள் விஞ்ஞானம். இது வந்து என்ன, தேக வாசனைகள் வெளில வந்துகிட்டு இருக்கு, அதுல வந்து நீங்க வந்து செலிபஸின்னு சொல்லப்படுற உடல் உறவை தவிர்க்கிறதோ காமம் கெட்டதுன்னு நினைக்கிறதோ இது இந்த உலகத்துல பண்ண பாலிடிக்ஸ், இது உலகத்துல பண்ற பாலிடிக்ஸ், இதற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது.
உடல் உறவு கொள்ற உடல்கள் ஆன்மஞானம் அடையுது இல்லையே. ஆழ்ந்த உறக்கத்துல என்ன, கனவுல வேணா வந்து காமம் வெளிப்படலாம், பெண்ணுக்கும் வெளிப்படலாம், ஆணுக்கும் கனவா வெளிப்படலாம், ஆழ்ந்த உறக்கத்துல இல்லையே. சோ ஆழ்ந்த உறக்கம் தான் இங்க யார்ட் ஸ்டிக். ஆழ்ந்த உறக்கத்துல இந்த உடல் உறவு தவிர்த்தல் பிரம்மச்சரியம் கிடையாது. இது எழுந்தவன் விழிப்பு நிலையில அகந்தையில பதிந்திருக்கிற பழைய வாசனைகள் பருவ வயதுல ஆட்டோமேட்டிக்கா வருது. 5 வயசுக்கு வராது, 12-13 வயசுல இருந்து ஆண் குழந்தைக்கும் வருது, பெண் குழந்தைக்கும் வருது. இது வந்து இதை வந்து தவிர்க்கிறது, இது பண்றது, இதெல்லாம் கூட வாசனை பதிவுகள். சோ இது சம்பந்தப்பட்டதே இல்லை. இது உடல் ஒரு தவிர்த்தல் நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. மொத்தமா இந்த ஏரியா வந்து ஆன்ம ஞானம் கிடையாது, இதை கடந்தது. ஆனா இதை வச்சு உடல் உறவு தவிர்க்கணும்னு சொல்லி வச்சு ஒரு கூட்டம் விழிப்பு நிலை ஆன்மீகத்துல பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பல விதமான பாலிடிக்ஸ் பண்ணிருக்கு, பண பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு, அதிகார பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு, ஆசிரம பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு, கூட்டத்தை சேர்க்கறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு, தாங்கள் எல்லாம் வசத்தின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு, உடுப்புல எல்லாம் மாத்துது. உடல் உறவு தவிர்த்தலோ உடல் உறவுல ஈடுபடுதலோ பிரம்மச்சரியமே கிடையாது. பிரம்மச்சரியம் வந்து டோட்டலி டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட். மெய்ஞானம் அது, மெய்ஞான கல்வி கடவுள் விஞ்ஞானத்தினுடைய கல்வி. அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எண்ணுபவன்கிட்டயே பார்க்க வேண்டியதா இருக்கு. எவனோ உணர்ச்சி வந்து எழுந்துட்டு இருக்கான் இல்லையா, அவனை வந்து காத்தால 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் நீங்க பண்ண ஆரம்பிச்சாங்களே உங்களுக்கு நல்லா தெரியும். உடம்புன்றது வந்து அங்க இருக்கவே இருக்காது உங்களுக்கு. சோ உடம்பு சம்பந்தப்பட்டது தேக லோக சாஸ்திர வாசனைகள். அது முக்கியமா தேகம் வந்து காமத்தை வச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு செல்லுலயே ஃபுல் மெசேஜ் இருக்குங்க. இந்த ஜென்மம் பூரா காமத்தில் ஈடுபடுவதல் தவிர்த்தல் எல்லாமே தாட்ஸ் மயமா வருது. சோ தாட்ஸ் வந்து தேக லோக சாஸ்திர வாசனைகளா வருது. சோ உடல் உறவுக்கும் அதை தவிர்ப்பதும் செலிபிரேட்டா இருக்கிறதும், அதாவது அவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு மீனிங்கே கொடுத்துருங்க, அப்டெய்னிங். அப்டெய்னிங் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் அவாய்டிங் மேரேஜ். மேரேஜ் மூலமா அவாய்ட் பண்ணி உடல் உறவு கொள்ளாம இருக்கிறது, இல்லாட்டி செக்ஸே இல்லாம வாழ்க்கை போற வாழறது, பெண்ணும் வாழறது ஆணும் வாழறது. ஆனா இது சம்பந்தப்பட்டதே இல்லை. இந்த ஆணும் பெண்ணுமாக இருக்கிற இவர்கள் ஆழ்ந்த உறக்கத்துல எங்க இருந்தாங்க? சோ அதுதான் பிரம்மச்சரியம். அதை அணுகும் முறை தான் பிரம்மச்சரியம். ஆனா அதுக்கு இவ்வளோ எனர்ஜி வேண்டியதா இருக்கு. அதுக்குதான் வந்து இதெல்லாம் வந்து மாடரேட்டாவோ எப்படியோ இருந்தா நல்லதுன்ற அளவுக்கு அவங்கவுங்க தான் பண்ணிக்கணுமே தவிர தவறு சரிங்கிறதுக்குள்ள இது விழுவதே இல்லை. இரண்டும் வேறு வேறே. இது வந்து ஜட சம்பந்தப்பட்டது, எழுந்த வாசனைகள் சம்பந்தப்பட்டது, பழைய பதிவுகள் சம்பந்தப்பட்டது, உடல் உறவு தவிர்த்தல் இல்லாட்டி கொள்ளுதல், உடல் உறவு கொள்ளுதல். அது வந்து டோட்டலா இந்த ஏரியாவே கிடையாது. இதையே கடப்பது, உள்கடப்பது, இது வந்து தமிழ்நாட்டினுடைய ஆன்மீக விஞ்ஞானம், கடவுள் விஞ்ஞானம். நல்லது, இது வந்து வெறும் பேச்சல்ல, உணர்வதற்காக சொல்லப்பட்டது. இதனுடைய ரெஃபரன்ஸ் அனைத்து ஆன்மீக ரகசியம் ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்க. நல்லது.